ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குற ப்ராபபிலிட்டியை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம எழுதிக்கணும். இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். மேலே ஆட் பண்ணால் அதிகமாக வரணும் ஆட் பண்ணுற வேல்யூ, கீழே வந்து கம்மியாக வரணும். இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கணும். பிரித்தா மேலே இருக்கிறதும் மேலே இருக்கிற பார்ட்டும் கீழே இருக்கிற பார்ட்டும் வேல்யூ சேமாக வரணும், இல்லைனா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வர மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இதை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கு. மேலே இருக்கிறதும் 0.5 ஆட் பண்ணால், கீழே இருக்கிறதும் ஆட் பண்ணால் 0.5 தான் வருது. இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். இப்போது இதை பிரிச்சுட்டு மேலே இருக்கிற பார்ட்டுக்கு வந்து நம்ம 0 போட்டுடணும். கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம 1 போடணும். இப்படி நம்ம போட்டுட்ட அப்புறம் மேலே இருக்கிற 2 அதில் வந்து நம்ம பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும். இது வந்து 0.25, இதுவும் 0.25 தான் இருக்குது. இதை நம்ம வந்து 2 பிரிக்க முடியும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம வந்து 2 பிரிக்கணும். இதை நம்ம 2 பிரிச்சுட்டு அதே மாதிரி மேலே இருக்கிறதுக்கு 0 போட்டுடணும், கீழே இருக்கிறதுக்கு வந்து 1 போட்டுடணும். மேலே அப்படி போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கீழே வரணும். கீழேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 இதை பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து கீழே வந்து 2 பிரிச்சிட்டோம். மேலே இருக்கிறதும் வந்து 0.25 தான் வருது, கீழே இருக்கிறதும் 0.25 தான் வருது. இந்த மாதிரி நம்ம கால்குலேட்டர் வச்சு ஆட் பண்ணால் சேம் வேல்யூவாக வரணும், இல்லைன்னா லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பிரிச்சுட்டு அதே மாதிரி மேலே இருக்கிறதுக்கு வந்து 0 போட்டுக்கிறோம், கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே 1 கொடுத்துக்குறோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இங்கே 2 மட்டும் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும். இங்கே 0.125, இங்கே 0.125. ஸோ இதை வந்து நம்ம இப்போது 2 பிரிக்கிறோம். இப்போ இதை 2 பிரிச்சுட்டு மேலே இருக்கிறதுக்கு 0 போட்டுக்கிறோம், மறுபடியும் கீழே இருக்கிறதுக்கு 1 போட்டுக்கிறோம். இப்போ வந்து மறுபடியும் கீழே வந்து அதே மாதிரி இதை இப்போது 2 பிரிக்க முடியுமான்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதை 2 பிரிச்சுட்டு மேலே வந்து 0.125 வரும், கீழேயும் 0.125 வரும். பிரித்ததுக்கப்புறம் மேலே 0 போட்டுக்கிறோம், கீழே வந்து 1 போட்டுக்கிறோம். இப்போ மறுபடியும் மேலே 2 இருக்குது, அதை வந்து நம்ம பிரிக்கிறோம். 0.0625 அப்புறம் 0.0625 அதை வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். இப்போது இதையும் நம்ம 2 பிரிச்சுட்டு மேலே இருக்கிறதுக்கு 0 போட்டுக்கிறோம், கீழே இருக்கிறதுக்கு 1 போட்டுக்கிறோம். இப்போ வந்து இதை மறுபடியும் இது மட்டும் தான் இருக்குது, மேலே வந்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போது கீழே இருக்கிறத வந்து 2 பிரிக்கிறோம். இப்போது கீழே இருக்கிறத பிரிச்சுட்டு மேலே 0 போட்டுக்கிறோம், கீழே 1 போட்டுக்கிறோம். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே கோடிங்காக சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். இப்போது நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கிறத அப்படியே எடுத்து இங்கே வந்து சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். என்கோடர் மெசேஜாக நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து லென்த்துங்கிறது வந்து இங்கே எத்தனை இந்த பைனரி வேல்யூவில் எத்தனை டிஜிட் இருக்கிறது அப்படின்றத போடுறது தான் இதோட லென்த்து. இங்கே வந்து 2 டிஜிட் இருக்குது, ஸோ இங்கே 2 போட்டிருக்கோம். இங்கே வந்து 3 டிஜிட் இருக்குது, அதனால 3 போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே 4 டிஜிட் இருக்குது, அதனால இங்கே 4 போட்டிருக்கோம். அவ்வளோதான்.